வைகோ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையில் பார்க்கலாம். ஆதரித்து பேசியதற்காக இந்திய நாட்டினுடைய அங்க போய் சத்தம் போடுப்பான், அங்க போய் சத்தம் போடு, யாராவது பொறுப்பான மாவட்ட செயலாளர்கள் அங்க போங்க. பிரஸுக்கு பாத்துக்கிட்டு இருக்கிறேன்ல, சத்தம் போட வேண்டாம் சொல்லு. தமிழ் ஈழ விடுதலை புலிகளை நான் தொடர்ந்து ஆதரித்ததற்காகவும் இந்திய அரசு ஆயுத உதவியும் பண உதவியும் செய்ததால் உலக நாடுகளிடம் ஆயுதம் வாங்கி சிங்கள பேரினவாத ராஜபக்சே அரசு லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்தது என்பதை பிரதமராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களிடம் நேரடியாக சென்று மெமரண்டமாக கொடுத்தும் கடிதங்களை 17 முறை சந்தித்திருக்கின்றேன். இந்த கடிதங்களை தொகுத்து ஐ அக்யூஸ் என்ற தலைப்பில், குற்றம் சாட்டுகின்ற தலைப்பில் அண்ணாமலை மன்றத்தில் நூல் வெளியிடப்பட்டது. அதன்போது என் மீது தேச துரோக குற்றச்சாட்டு வழக்கு தொடுக்கப்பட்டது. ஆமாம், நான் அப்படித்தான் பேசினேன். இளைஞர்களை திரட்டிக்கொண்டு ஈழ தமிழ் மக்கள் கொன்று குவிக்கப்பட்டால் நாதி இல்லை என்று போய்விடாது. இங்கிருந்து ஆயுதமேந்தி போராடவும் செல்ல தயாராக இருப்பார்கள். நான் அதற்கு தலைமையேற்று செல்வேன். கண்ட்ரோல் கிடையாது கட்சியில. இங்க மாவட்ட செயலாளருக்கு என்ன வேலை? என்ன கட்சியில என்ன கண்ட்ரோல்? மாவட்ட செயலாளர்களுக்கு